வணக்கம். நேற்று இலங்கை அணிக்கு எதிராக நடந்த கடைசி ஃபைனல் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் இலங்கை அணி அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான தோல்வியை நம்ம இந்திய அணி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இமாலய வெற்றிக்கு நம்ம இந்திய அணி பக்கமிருந்து 51 பந்துக்கு 112 ரன்கள் அடிச்சிருந்த சூரியகுமார் அவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். அதனால தான் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது நேற்று தரப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இந்த ஆட்ட நாயகன் விருதை வாங்க வந்திருந்த சூரியகுமார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான பதிலை கொடுத்து கேட்கறவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள் ஆக்கியிருந்தாரு. அதாவது சூரியகுமார் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஏரியாவில் அவர் தன்னுடைய ஆட்ட நாயகன் விருதை கையில் வாங்கினப்போ அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் 4வதா களம் இறங்கி அதிரடியாக விளாண்டு செஞ்சுரி அடித்து இந்திய அணியை மிகப்பெரிய ஒரு ஸ்கோருக்கு கொண்டு வந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் இந்த அளவுக்கு வர்ற பந்தை எல்லாத்தையுமே எல்லா டைரக்ஷன்லேயுமே அடித்து வெலாசி தள்ளுறதுக்கு இந்த இன்னிங்ஸில் எனக்கு தைரியத்தை கொடுத்ததே இளம் பிளேயரான ராகுல் திரிபாதி அவர்தான் அப்படின்னு சூரியகுமார் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு சூரியகுமார் அவர் கொடுத்துருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் பிளே முடியறதுக்கு உள்ளேயே இந்திய அணி விக்கெட்டுகளை இழந்து ரன்னையும் எடுக்க முடியாமல் ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் அங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக டிஃபென்சிவான நிதானமான பேட்டிங்கை தான் நான் வெளிப்படுத்தியிருப்பேன். ஆனால் 3வதா களம் இறங்கின ராகுல் திரிபாதி டிஃபென்சிவான பேட்டிங்கை வெளிப்படுத்தாமல் தொடர்ந்து அதிரடியாக பவர் பிளே முடியறதுக்கு உள்ள அணியின் ஸ்கோரை ரொம்ப வேகமாக சர் சர்னு உயர்த்தினாரு. அதாவது 16 பந்துக்கு 35 ரன்கள் ராகுல் திரிபாதி எடுத்திருந்தாரு. ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப பெரிய விஷயமாக குறிப்பிட்டிருக்க சூரியகுமார், திரிபாதி பவர் பிளேக்கு உள்ளேயே இந்திய அணியின் ஸ்கோரை கணிசமாக உயர்த்தினதால தான் அதுக்கு அடுத்து உள்ள வந்த என்னால் ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருந்து அட்டாக்கிங் மோடுக்கு மாற முடிஞ்சுது, எடுத்த உடனே என்னால் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்த முடிஞ்சுது. ஸோ ராகுல் திரிபாதி அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் விளையாடலாம், நானும் கொஞ்ச நேரத்துக்கு நிதானமான பேட்டிங்கை வெளிப்படுத்திருப்பேன். அதனால தன்னுடைய இந்த அதிரடியான பேட்டிங்க்கு ராகுல் திரிபாதி அவர் போட்டு கொடுத்த அந்த அடித்தளம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சூரியகுமார் அவர் சொல்லி ராகுல் திரிபாதியை ரொம்பவே பார்த்தீங்கன்னா வெகுவாக பாராட்டியிருந்தார். அதே போல் போஸ்ட் மேட்ச்சில் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ராகுல் திரிபாதி அவரை கட்டி பிடிச்சும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் ரொம்பவே வெகுவாக அவரை பாராட்டியிருந்தார். ஸோ சூரியகுமார் அவர் கொடுத்த இந்த பேட்டியால் கண்டிப்பாக ராகுல் திரிபாதி ரொம்பவே பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சி அடைஞ்சு கண் கலங்கியிருப்பார். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.